இந்த வருஷம் 76வது வருஷம் வந்து இந்த முத்து மாரியம்மன் கோயில் திருவிழா. நம்ம பஞ்சாயத்து அவர்களின் சார்பாகவும் கோயில் கமிட்டி சார்பாகவும் லைனில் இருக்கிற எல்லா தலைவர்களும் பெரியவர்களும் அப்புறம் காவல்துறை முக்கியமாக பாஷா சார் அவர் ஒத்துழைப்பிலும் லைனில் எல்லாமே வந்து அவங்கவுங்க ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவங்களால் வேண்டுறதை வந்து செஞ்சுக்கிறாங்க. ஆனால் எந்த வருஷமே ரொம்ப கிராண்டாக நடக்கிற இந்த திருவிழா இந்த வருஷம் கூட கொஞ்சம் கிராண்ட் கம்மி இருக்கலாம். ஏன்னாக்கா நாங்கள் எல்லாம் சென்னையிலிருந்து புகழ்பெற்ற பாடகர்களை இன்னிசை கச்சேரிகளை கொண்டு வந்து என்ன பண்ணுனாக்கா இந்த வட்டத்தில் வந்து சுமார் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு நான் அபிவிருத்தி வேலை வச்சுருக்கிறேன். எல்லா ரோடும் ஓரண்ட் லைனில் இருக்கிற எல்லா ரோடும் எல்லா தார் ரோடும் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து டிரைவர்ஸ் லைன் வரைக்கும் நம்ம ஆமஸ் பெரியப்பா வீட்டிலேருந்து ஓரண்ட் லைன் வரைக்கும் மற்றும் வெசின் பிளாக்கு உள்ளே போயிட்டு கலாமண்டலத்து வரைக்கும் இருக்கிற 8000 தார் ரோடும் அப்புறமா நம்ம கலாமண்டலத்துக்கிட்ட ஒரு அழகான ஒரு பார்க் ஒரு 20 லட்சம் ரூபாயிலையும் அப்புறமா நம்ம என்னுடைய எங்கள் துணைவையார் சாந்தி அவர்களுடைய நவரத்னாவில் வந்து 1 கோடி ரூபாய் எங்களுக்கு இந்த வார்டுக்கு வந்துச்சு. அந்த வார்டுக்கு வந்து நாங்கள் இந்த ஓரண்ட் லைனுக்கு ஒரு அசட்டு வேணுன்றதுக்கோசரம் ஒரு கல்யாண மண்டபம் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இந்த கட்டுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுவும் டெண்டரில் ஆயிடுச்சு. அதனால் வர வருஷம் இன்னும் எங்களுக்கு அபிவிருத்தி கல்சலாக ஜாஸ்தி இந்த லைனிங்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் வந்து எதுதான் எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அதெல்லாம் பண்ணி அடுத்த வருஷம் இன்னும் அமோகமாக நடத்துவோம். இந்த வருஷம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பஞ்சாயத்துக்கார கோயில் கமிட்டிக்காரெல்லாம் நடத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. இது 76வது ஆண்டு மாரியம்மன் திருவிழா. நான் சுமார் 42 வருடம் பஞ்சாயத்தில் இருக்கேன். ஆரம்பத்தில் ஆமோஸ் அண்ணன் உட்பட ஆர்சி வேலாயுதன் உட்பட யோகன் உட்பட உப்பன் உட்பட அவரவர்கள் லோகண்ணன் உட்பட அவர்கள் இருக்கும்போது பஞ்சாயத்தில் நாங்கள் செயல்பட்டிருக்கேன். 42 ஆண்டுகள் சிறப்பான நம்ம ஓரண்ட் லைனில் திருவிழா நடக்குதுன்னா சிறப்பாக நடக்கும். எப்பவுமே நம்ம திருவிழா கேஜிஎஃப்லயே சரித்திரம் வாய்ந்தது. அப்பேற்பட்ட திருவிழாவை தான் நம்ம நடத்திருக்கோம். இப்பேற்பட்ட திருவிழா வந்து கேஜிஎஃப் எதிர்பார்க்கும். நம்ம எப்பவுமே எந்த சின்ன சச்சரவு இல்லாத நடத்திருக்கோம். எந்த காலத்திலயும் ஒரு சின்ன சச்சரவு கூட ஆனதில்ல. இன்னைக்கு நடைபெறுகின்ற இந்த திருவிழா எங்களுக்கு ஓரண்ட் லைன்ல முத்து பதிச்ச போல. நம்ம வள்ளல் முனிசாமி இன்னைக்கு நகரசபை தலைவராக இருக்காரு. நம்ம அந்த அவரும் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு. அதே போல நம்ம ஹியூமன் ரைட்ஸினுடைய தலைவர் எல் பாபு வந்திருக்காரு. நம்ம விசி நடராஜ் வந்திருக்காரு. நம்ம மகேந்திரன் எல்எல்பி வந்திருக்காரு. நம்ம பஞ்சாயத்துக்கார் இருக்கோம் மற்றும் சிவா அவருடைய சேர்ந்தவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நம்ம பஞ்சாயத்துக்கார் நீதிபதி கீர்த்தி செல்லாம் வந்திருக்கோம். நம்ம லைன்ல நடக்கிறது எப்பவுமே போட்டியா நடக்கும். ஆனா பொறாமைய நடக்கிறது இல்ல. நம்ம நடக்கிறத திருவிழா மக்கள் எல்லோரும் பாராட்டின்னு இருக்காங்க. அப்பேற்பட்ட திருவிழாவை நம்ம நடத்திருக்கோம். இன்னைக்கு எங்கே போனாலும் நல்ல பேர் எடுத்துன்னு வர நம்ம வள்ளல் முனிசாமி எங்களுக்கு இதெல்லாம் பெருமை. ஏன்னு சொன்னால் எங்கள் லைனில் பிறந்தவர் இப்பேற்பட்ட பதவிக்கு போயிட்டு எங்களுக்கும் ஆதரிக்கிறாருன்னா ரொம்ப சந்தோஷம். அவரும் நீடிச்சு இன்னும் பல ஆண்டுகள் வாழணும்னு வாழ்த்துருக்கிறோம். இன்னைக்கு நாளைக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நாளைக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் கூட முழு ஆதரவு தராங்க. நீங்கள் வந்திருக்கீங்க, அதுவும் எங்களுக்கு சந்தோஷம் தான். எனக்கு இன்னைக்குன்னா இந்த திருவிழா கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டம் ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னால் மழை வந்துடுச்சு, வசூல் பண்ண முடியாத நிலைமை ஆயிடுச்சு. அந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பான முறையில் திருவிழாவை நடத்துகிறோம். பகுதி மக்கள் எல்லோரும் சந்தோஷப்படணும். நம்ம சின்ன கீறல் நடக்கும் நாங்கள் விடமாட்டோம். பகுதி மக்களும் நம்மளுக்கு முழு ஆதரவோடு ஆதரிச்சிருக்காங்க. அதனால எல்லா மக்களும் நம்ம சந்தோஷமா இன்னைக்கு அம்மன் திருவிழாவை நடத்துறதுக்கு நம்ம பகுதி பஞ்சாயத்தும் நம்ம நகரமன்ற தலைவர் ஹியூமன் ரைட்ஸ் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அனைவரும் ஆதரவும் நம்மளுக்கு இருக்கும். மாரியம்மன் திருவிழா வந்து 76 ஆண்டுகளாக நடத்துக்கிறது. இந்த பகுதியில் பஞ்சாயத்தாரு நடத்திருந்தாங்க, கோயில் கமிட்டியார் நடத்திருந்தாங்க. இந்த கொரோனா வந்த பிறகு ஃபைனான்சியலி ஷார்டேஜ், அப்போ தான் வள்ளல் என்ற பேருக்கு கரெக்டாக நம்மளுக்கு நம்முடைய நகரமன்ற தலைவர் வள்ளல் அவர் வந்து எவ்வளோ பட்ஜெட்டுன்னு கேட்டார். இவ்வளோலாம் இருக்குதுன்னா எவ்வளோ உங்களால் கலெக்ஷன் பண்ணுங்க. ஷார்டேஜ் வந்துச்சுன்னா அது நான் என்னக்கு நான் செய்கிறேன்னு சொன்னார். அதுவும் போக அன்றைக்கி பால்கொடத்தில் வந்து சாரீ எல்லாம் தாய்மார்களுக்கு தாய்மார்களுக்கு சாரி போட்டார். இந்த மாதிரி இவர் நம்மளுக்கு இருக்கிற மட்டும் எங்களுக்கு வந்து எந்த குறையில இது பின்னா சொன்னார். எல்லாம் உண்மையில
வேலை செய்யறாரு. அந்த மாதிரி இவர் இருக்க மாட்டோம் எங்களுக்கு எந்த ஒரு இது இல்லை. அவர் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பெருமை சொல்லி இந்த பெருமை வந்து எனக்கு தேஞ்சு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. Thank you.